विशाल இப்போ ஹரியோட இயக்கத்தில் ரத்தனம் படத்தனம் அடித்து முடிச்சுக்காரு விஷால் மேலே ஆரம்பத்துலேயே எல்லாரும் வைக்கிற பல குற்றச்சாட்டுகளை மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஆர்வம் கொளருங்க ஏதாவது விஜய் ஒன்று பண்ணால் உடனே தானும் பண்ணி தானும் அடுத்த விஜய் அப்படின்னு காட்டிவார் விஜய் மாதிரி முதல்ல வெற்றி படம் கொடுங்க விஜய் மாதிரி கலெக்ஷனை கொடுங்க அதுக்கப்புறம் அவருக்கான ரசிக கூட்டத்தையும் நீங்கள் பெறுங்க அதுக்கப்புறம் நான் தான் அடுத்த விஜய்னு அவருடைய செயல்களை வந்து வெறுமனே ஃபாலோ பண்ணாமல் இப்படிலாம் செஞ்சு காட்டுக்குன்னு தொடர்ந்து ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை சோசியல் மீடியாவில் வந்து வருத்திட்டு இருப்பாங்க சில பேர் சீரியஸாகவே அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் ட்ரோல் பண்ணுவாங்க வச்சுங்களேன் அது மட்டும் கிடையாது எல்லாரும் சொல்கிறதுனா துப்பறிவாளனுக்கு அப்புறம் இரும்பு திரை ஒரே ஒரு ஹிட்டு தான் கொடுத்தீங்க இரும்பு திரைக்கு அப்புறம் ஒரு வெற்றி படம் கூட நம்ம விஷாலுக்கு ஒரு இல்லை கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கு மேலே தோல்வி படங்கள் தான் அப்படிங்கிறவும் ஓடிட்டு இருந்துச்சு இப்போ அதை வந்து முறியடிக்க மாதிரி தான் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்தாரு விஷால் அவர்கள் ஆனாலும் கூட அதுக்கு காரணம் விஷால் கிடையாது எஜ் ஏ சூரியதா அப்படிங்கிறதும் மற்றவங்களோட வாதம் அது உண்மையும் கூட இப்போது விஷால் என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்தாச்சு நூறு கோடி வசூல் கொடுத்தாச்சு அடுத்ததா ஒரு இயக்குனராகவும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கிட்டார் ஏன்னா அந்த துப்பரிவாளம் டூ பஞ்சாயத்து தான் இப்போ வந்து இழுத்துருக்காரு எப்படின்னா மிஸ்கின் இல்லாமையே இந்த படத்தை நான் வந்து இயக்கி வெற்றி படமாகி காட்டுவேன் அப்படிங்கிற முடிவு அது ஸோ மிஸ்கினோட ஸ்கிரிப்டில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏன்னா முழு ஸ்கிரிப்ட்டு மிஸ்கின் தான் தெரியும் அதனால் வந்து மறுபடியும் மிஸ்கினை போய் தொங்க முடியாது இல்லையா அதனால் நம்ம பண்ணிக்கார் இவரே வந்து பல ஆட்களை வச்சு ஸ்கிரிப்டை அப்படி இப்படி மெருகேற்றி வேறு வழியே இல்லாமல் லண்டன் போய் இந்த படத்தை இயக்கி பேலன்ஸ் படத்தை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கார் இப்போது டைரக்ஷனில் மிஸ்கினை நிச்சயமாக நம்மளை கம்பேர் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு தயக்கமே அவருக்கு இருந்த மாதிரி தெரியல ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கும்போதே டைரக்ஷனில் வந்து தன்னுடைய சஜஷன்ஸ் நிறையா சொல்லுவாராம் அது மட்டும் கிடையாது பேசிக்காகவே அவர் வந்து ஒரு அசை டைரக்டரு குறிப்பாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட உதவி இயக்குனர் அவருடைய வேதம் படத்தில் உதவி இயக்குனராக நம்ம விசாரணைகள் பண்ணிபுரிஞ்சிருக்காரு ஸோ அந்த அனுபவமும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ஆசையும் இருக்குது அதான் நிச்சயமாக நான் வந்து டைரக்ஷனில் சோடை போக மாட்டேன் அந்த துப்பறிவாளன் டூ படத்தை இயக்கி துப்பறிவாளன் முதல் பாகத்தை விட பெரிய வெற்றி படமாக்குவேன் மிஸ்கின் துப்பறிவாளன் டூ எடுத்திருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அதை விட பல மடங்கு சிறப்பான ஒரு படத்தை நான் இயக்குவேன் இது சவால் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துப்பறிவாளன் டூ படத்தோடய டீமோடு சேர்ந்து லண்டனுக்கு போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ எது எப்படியோ துப்பரிவாளன் டூவில் இயக்குனர் விஷாலோட அதிரடியை நம்ம விரைவில் பார்க்கலாம்